Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. In this video, we will see how to ready the school set. We will see how to ready the school set. First, we will ready the school set. That is why we will do the foam sheet. Foam sheet எடுத்துட்டு என்ன கலர்ல உங்களுக்கு பேக் வேணுமோ அந்த கலர்ல ஷீட் எடுத்துக்கோங்க அத வந்து இப்படி நீளமான பீசா கட் பண்ணிட்டு ஒரு சைடுல மட்டும் இப்படி கர்வா கட் பண்ணியிருக்கேன் அது அப்படியே வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டீங்க அப்படினா அது பாக்கிறதுக்கு ஒரு பேக்கோட ஷேப்ல கிடைக்கும் அதுக்கு அப்புறம் அதோட சைடுல வந்து க்ளோஸ் பண்ணனும்ல அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் foam sheet எடுத்துர்க்கேன் ரெண்டு கலர்ல பேக் இருந்தா நல்லா இருக்கும் ஒரே கலர்ல இருக்கறதை விட இன்னுமே வந்து ரெண்டு மூணு கலர்ல கூட பண்ணலாம் நான் வந்து ரெண்டே கலர்ல தான் பண்றேன் சைடுல வந்து க்ரீன் கலர் வச்சு கவர் பண்றேன் எப்படி கவர் பண்றேன்னா இந்த மாதிரி நீல நீளமா ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்னதா அத வந்து இப்ப நான் ஒற்ற மாதிரி ஹார்ட் glue போட்டு ஒரு சைடுல மட்டும் ஒட்டிக்கோங்க அதுக்கு அப்புறம் அது அப்படியே நல்லா இப்படி மடிச்சிட்டு அதுக்கு மேல ஹார்ட் glue அப்ளை பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற ஷீட் அப்படியே மடிச்சு ஒட்டணும் நான் இப்ப எப்படி ஒட்டறேன்னு பாருங்க இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க அப்படி ஒட்டும்போது உள்ளுக்குள்ள பேக் வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சிக்கிற மாதிரி அகலமாவும் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி ஒட்டறேன் இதே மாதிரி ரெண்டு சைடுமே மடிச்சு விட்டு ஹார்ட் glue அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஓகே இப்போ ஒட்டியாச்சா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும் அதுல வந்து நிறைய திங்ஸ் வச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜிப் இல்லாம தான் பண்றேன் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன் ஜிப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் பட் ஜிப் நிறைய பேர்கிட்ட இருக்காது அதனால இந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிக்கோங்க இப்போ நான் வெல்க்ரோ வந்து அந்த க்ளோஸ் பண்ற இடத்துல ரெண்டு இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் பேக் மாட்டிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும்ல அது பண்றேன் அது வந்து இந்த மாதிரி நீளமா ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ ஒட்டற மாதிரி ஒட்டிக்கோங்க ரொம்ப சிம்பிளா அது பண்ணிடலாம் First, I have a foam sheet with the foam sheet. Then, I have a hard glue apply. This is the same thing. நான் வந்து ஒரு பேக் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஓகேவா அடுத்து புக் செய்ய போகிறோம் புக் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வத்தி பெட்டியோட அட்டை பாக்ஸ் மேலே இருக்கும்ல அந்த அட்டை பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்படி சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இதை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு புக்கோட ஷேப் இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அந்த வத்தி பெட்டியோட இது தெரியக்கூடாதுல்ல பார்க்குறதுக்கு அதனால ஒரு பிங்க் கலர் சார்ட் பேப்பர் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் ஓகே ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் வந்து இது உள்ளுக்குள்ளே பேஜஸ் இருக்கணும்ல பேஜஸ்க்காக நான் வந்து ஒயிட் ஷீட்டை தான் கட் பண்ணி எடுக்கிறேன் உங்ககிட்ட வந்து பழைய புக்கில் இருக்கிற ஏதாச்சும் பேஜஸ் அப்படி இல்லைனா பார்க்குறதுக்கு புக்கு மாதிரி நேச்சராக இருக்கணும்னா ஏதாச்சும் ஷீட்டில் வந்து புக் மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருக்கிற ஷீட்ஸு அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் எங்கிட்ட இப்போதைக்கு அதெல்லாம் இல்லாதனால நான் ஒயிட் ஷீட்டை மட்டுமே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கேன் சென்டரில் இப்போ வெளி சைடில் இது இங்கிலீஷ் புக்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் ஓகேவா ஆக்சுவலி இது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயிட் ஷீட் தான் ஒட்டியிருக்கோங்கிறனால பார்க்குறதுக்கு புக்கு மாதிரியே இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட புக்கு மாதிரி ஏதாச்சும் ஷீட்ஸ் இருந்தால் ஒட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு டிராயிங் நோட்டு மாதிரி நம்ம பண்ண போகிறோம் டிராயிங் நோட்டு வந்து பார்க்குறதுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும் இப்போ நான் மடிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி தான் அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு ஷீட் எடுத்து மடித்து வச்சுட்டு அது உள்ளுக்குள்ளேயுமே வந்து அந்த டிராயிங் நோட்டில் எப்படிலாம் ஷீட்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி அதை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டாப்லர் பின் போட்டேன் ஓகே நிறைய ஷீட் வேணுன்னா கூட நீங்கள் நிறைய வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா ஒரு 6 ஷீட்ஸ் தான் வச்சுருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் அதில் வந்து டிராயிங் நோட்னு எழுதிக்கிறேன் ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து இந்த மாதிரி டிராயிங் நோட்னு எழுதி வச்சுக்கிறேன் ஓகே இப்போ வெளியே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த ஷீட் எங்கிட்ட இருந்துச்சு அதனால நான் அந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஷீட்ஸ் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அப்படி ஷீட்ஸ் இல்லைனா இப்போ பாருங்கள் நான் என்ன கட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கினப்போ அது வந்த அட்டை தான் அந்த அட்டை அந்த அட்டையை எடுத்திருக்கேன் அந்த அட்டையில் வந்து அந்த இடம் நல்லா இருந்துச்சு அதனால அதை வந்து புக் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து நம்ம ஒரு நோட் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா அதுக்கு வந்து எல்லாமே ஒயிட் பேப்பர் தானே ஒட்டுறோம் அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் சார்ட் பேப்பரில் பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் மட்டும் இப்படி வளைஞ்சிருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஓகே எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஷேப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி அதேமே அதே மாதிரி சென்டரில் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கேன் ஓகே இப்போ வந்து நம்மளோட
கலரான ஒரு நோட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். கலராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. அதனால் இதில் வந்து நோட்டுன்னு மட்டும் எழுதுகிறேன். என்ன நோட்டுன்னு தெரியல, ஏதோ ஒரு நோட்டு, அதனால் நோட்டுன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பவுச் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பவுச் தான். இந்த மாதிரி பெரிய பவுச் நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அது வந்து நம்ம ஃபோம் ஷீட்லாம் ஒட்டி பண்ணியிருப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக கிளாஸ் ஷீட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, அதுவுமே வந்து நான் கிளாஸ் ஷீட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். பட் சைடில் வந்து ஃபோம் ஷீட் கவர் பண்ணியிருப்பேன். பட் இதுக்கு வந்து ஃபோம் ஷீட்லாம் கவர் பண்ணல, சும்மா பவுச் மாதிரி இந்த மாதிரி மடிச்சிருக்கேன். இதுலேயுமே நான் வந்து மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். ஓகேவா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. அந்த பிரின்சஸ் டால்லேயே ஒரு ரோஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு பிங்க் கலரில், அது எடுத்து மேலே ஒட்டிட்டு இதுலேயுமே வந்து வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். வெல்க்ரோ ஒட்டிக்கிறேன் நான். ஓகேவா, வெல்க்ரோ ஒட்டிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ ஹார்ட்லூ போட்டு நான் ஒட்டிட்டேன். இது பார்க்குறதுக்கு க்யூட்டான ஒரு குட்டி பவுச் மாதிரி இருந்துச்சு. நான் பண்ணுற ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக கூட பண்ணி பார்க்கலாம். நான் வந்து குட்டியாக செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பெருசு பெருசாக செஞ்சு உங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி ஸ்கேல் ஒன்று செஞ்சுருக்கேன். சின்ன அட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதில் வந்து 5, 10, 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பென்சில் செய்ய போகிறோம். பென்சிலுக்கு வந்து பட்ஸில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மட்டும், சைடில் இருக்கிற ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து டூத் பிக்கோட ஸ்டிக்கில் ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்கும்ல, அதை வந்து ஹார்ட்லு போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அந்த எஜ்ஜஸில் மட்டும் இப்படி கலர் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு பென்சிலோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, பென்சில் ரெடி. நெக்ஸ்ட்டு பென்னு பண்ணணும். பென்னு பண்ணுறதுக்கு டூத் பிக் ஸ்டிக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் குட்டியாக. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரு பென்னு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அதோட எஜ்ஜஸில் வந்து ப்ளூ பென்னில் இருக்கிற அந்த கலரை வந்து அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், பென்னும் ரெடி. அடுத்தது எரேசருக்காக நான் வந்து பெரிய எரேசர்லேருந்து சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஷார்ப்னர் வந்து பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது பண்ணுறதுக்கு குட்டியாக என்கிட்ட பிளேடு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அதனால் வந்து நான் பண்ணல ஷார்ப்னரு. அதே மாதிரி ஷார்ப்னர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனாலேயும் நான் அதுக்கப்புறம் வாட்டர் கேன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹார்ட்லூ ஸ்டிக்கில் பெரிய ஸ்டிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குட்டி ஸ்டிக்கில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இப்படி ஹார்ட்லூ போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். வெறும் பிளைன் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி நீளமான பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் இப்படி ஹார்ட்லூ போட்டு ஒட்டுறேன். அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கவர் பண்ணிக்கோங்க. அதே ஃபோம் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்படி கவர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது ஒரு வாட்டர் கேன் மாதிரியே இருக்கும் குட்டியாக. குட்டி பசங்க வந்து கழுத்தில் மாட்டிட்டு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் தான். ஓகே, இப்போ இதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு நேச்சரான வாட்டர் கேன் மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸ் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். க்ரையான்ஸ் அண்ட் க்ரையான்ஸ் பாக்ஸ். அதுக்கு வந்து இந்த மாதிரி தீப்பெட்டியோட பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஒரு அட்டை இருந்தது என்கிட்ட, ஸ்டிக்கர் வாங்கின அட்டை. அந்த அட்டைக்கு மேலே வந்து இந்த மாதிரி டிசைனாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு இடம் இருந்துச்சு. அதை மட்டும் நான் கட் பண்ணி அதுக்கு அதில் கவர் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த தீப்பெட்டியோட அட்டை இருக்குல்ல, அதில் வந்து கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். அதில் வந்து க்ரையான்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருந்த க்ரையான்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ கரெக்டாக போகுதோ அந்தளவு மெஷர் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பீஸ் தான் வந்து சரியாக இருந்துச்சு, அதனால் 5 பீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸோட மேலே இருக்கிறத வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு க்ரையான்ஸ் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, நம்ம அது யூஸ் பண்ண தான் போகிறோம், அதனால் கட் பண்ணாலும் வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதோட சைட்லலாம் வந்து ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்லேட் மாதிரியே கிடைக்கும். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் நீங்கள் இன்னுமே கலர் பண்ணினீங்கன்னா இன்னும் நேச்சராக இருக்கும். பட் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எழுதுறதுக்கு பல்பும் வேணும்ல, அதனால அந்த பல்பத்துலேயும் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து எழுதிட்டு நம்ம ரஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லேட்டில் எழுதிட்டு நம்ம ரஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு கிளாத் வச்சு கூட நம்ம வந்து இதை அழிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் ஸ்பாஞ்ச் என்கிட்ட இருந்தனால அதை நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் எழுதிட்டு இதில் ரஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பிளாக் சார்ட் தானே, அதனால நம்ம எழுதிட்டு ஈஸியாக ரஃப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ க்யூட்டான குட்டியான ஒரு ஸ்லேட்டுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சைட்லெல்லாம் அப்படி கர்வாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் ஷீட் ஒட்டிக்கிறேன். அதோடய சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு மேலே ஒயிட் ஷீட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம அந்த அட்டை பாக்ஸ் எப்படி கட் பண்ணுவோம் அதே மாதிரியே சைடில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கால்குலேட்டரில் இருக்கிற மாதிரி நான் வந்து சும்மா ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே அப்படியே பிளாக் கலரே பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பண்ணியாச்சு.
ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக பண்ணியாச்சு, சீக்கிரமாகவும் பண்ணியாச்சு கால்குலேட்டர். ஓகேவா, மேக்ஸ் போடுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஃபைல் பண்ண போகிறோம். ஃபைல் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் ஏதாச்சும் ஒரு ஷீட் இருந்தால் எடுத்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் எப்படி ஃபைல் மாதிரி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபைல் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பெருசாக கூட செஞ்சு பார்க்கலாம் நீங்கள். எனக்கு வந்து இப்போ தான் இந்த ஐடியா தோணுச்சு. கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிற ஷீட் ஒட்டும் போது பார்க்குறதுக்கும் அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, வளரேன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அதோட சைடில் சாரி மேலே வந்துட்டு இந்த மாதிரி வெல்க்ரோ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல்குள்ளே வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஷீட்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம வந்து பெரிய ஃபைலில் ஏ4 சைஸ் ஷீட் வைப்போமோ அந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி ஷீட்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஷீட்ஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் எதுக்காவது, அதனால கொஞ்சம் ஷீட்டை வெளியே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஷீட்டை வந்து ஃபைல்குள்ளே வச்சுக்கலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஓகே, கிளாஸ் ஷீட்டு, ஒயிட் ஷீட்டு, ஸ்டிக்கர் டைப் ஷீட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் சொன்னாங்கன்னா தேவைப்படும்ல ஸ்கூலில், அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் பேட் ரெடி பண்ண போகிறோம். எக்ஸாம் பேட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் பேடோட ஷேப்பில் வந்து நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை இப்படி ரெண்டாக மடித்து ஒட்டி அதை வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸுக்கு மேலே இப்படி ஒட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அது பார்க்குறதுக்கு, அதே மாதிரியே நான் வந்துட்டு இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நேச்சராக இருக்கும், அது அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட க்யூட்டான எக்ஸாம் பேட் ரெடி. இதில் வந்து நான் கலர் எதுவும் பண்ணல, ஏன்னா எக்ஸாம் பேட் பார்க்குறதுக்கே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் நிறைய இது, அதனால நான் எதுவுமே பண்ணல. அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பேக் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லலாம், ஏன்னா சிம்பிளாக இருந்துச்சு செய்கிறதுக்கு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பேக் மட்டும் இல்லை, எல்லா திங்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர் கேன் கூட ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு, ஃபைலுமே வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் தனித்தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே வந்து ஈஸியாகவுமே பண்ணிட்டோம், அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஸ்கூல் செட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்யலாம். இந்த எல்லா திங்ஸ்லையும் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும், நிறைய பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.